ஆர்ஆர்டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தின் சார்பில் அன்பு வணக்கங்கள். ஆயுத பூஜை நன்னாள். அனைவரும் தங்களுடைய தொழிலை விருத்தி செய்வதற்காக பூஜைகள் செய்து வளமுடன் வாழ்வதற்கான ஒரு நன்னாள் ஆயுத பூஜை. அந்த ஆயுத பூஜை வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்று பூஜை செய்வதற்குரிய உகந்த நேரமாகவும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சிறப்பாக அமைகிறது. மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 10:30 காலை 10:30 முதல் 12 மணி வரை. அன்றைய தினம் 7:11 வரை காலை திருவோண நட்சத்திரம், பின்பு அவிட்டம், துலா லக்னத்தோடு தொடங்கக்கூடிய நன்னாள். அன்று மதியம் 12:11 வரை நவமி திதி உள்ளது, பின்பு தசமி திதி ஆரம்பிக்கிறது. பொதுவாக ஆயுதங்களை பூஜை போட்டு வைக்கக்கூடிய நாள் ஆயுத பூஜை. பின்பு ஆயுதங்களுக்கு திரும்ப பூஜை போட்டு கலைத்து பயன்படுத்தக்கூடிய நன்னாள் விஜயதசமி. ஆக ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை நேரம் நன்றாக உள்ளது. குறிப்பிட்டு பூஜை செய்வதற்குரிய நேரம் 10:30. அந்த நேரத்தில் பூஜையை முடித்து விடுங்கள். மாலை தசமி ஆரம்பித்து விடுகிறது. மதியம் 12:11 தசமி விஜயதசமி ஆரம்பிப்பதால் பூஜையை காலையில் போட்டு விடுங்கள். மதியத்திற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மதியம் அல்லது மாலை நேரம் 6 மணி முதல் 7:30 வரை, 6:30 மாலை 4:30 ராகுகால நேரம் கழித்து 6 மணி முதல் 7:30 வரை மாலை நேரம் பூஜை போடுவதற்குரிய சிறப்பான நேரம். அதேபோல் காலை பூஜை போட்டுவிட்டேன் அப்படி என்றால் அந்த பூஜையை கலைத்து புது கணக்கு போடுவதற்குரிய சிறப்பான நேரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் 7:30 வரை. இந்த நேரத்தை பயன்படுத்தி அனைத்து வியாபார ஸ்தலங்களிலும் நீங்கள் பூஜைகள் போட்டு வளமுடன் வாழுங்கள். விஜயதசமியை பற்றிய கருத்துக்களையும் இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நவராத்திரி முடிந்து 10வது நாளாக விளங்கக்கூடிய விஜயதசமி அன்று எப்படிப்பட்ட சிறப்பான விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பதிவு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, மகாபார்வதி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இந்த மூவரும் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியே மகா துர்காதேவி பராசக்தி. அந்த நாளே விஜயதசமி. விஜயதசமி என்றால் பாண்டவர்கள் தங்களுடைய அஞ்ஞான காலத்திற்கு செல்லும் பொழுது தங்களுடைய ஆயுதங்களை வன்னி மரத்தில் வைத்து சென்றார்கள். அப்படி அதிகமான ஆயுதங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பராக்கிரமசாலி அர்ஜுனன். அர்ஜுனன் தன்னுடைய ஆயுதங்களை வன்னி மரத்தில் வைத்துவிட்டு அஞ்ஞான காலம் முடிந்து விஜயதசமி என்றே வந்து விஜயன் தசமி என்று தன்னுடைய போர் தளவாடங்களை வன்னி மரத்திலிருந்து எடுத்த நாளே விஜயதசமி. விஜயன் என்றால் அர்ஜுனன். விஜயன் தன்னுடைய போர் பரிவாரங்களை வன்னி மரத்திலிருந்து எடுத்த நாள் என்பதாலே விஜயதசமி என்று பெயர் வந்தது. அப்படிப்பட்ட விஜயதசமி என்பது எப்படிப்பட்ட காரியங்களுக்கா பயன்படுத்தலாம்? பிள்ளைகளின் கல்வி, பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது, முதல் முதலில் குழந்தைக்கு ஆ என்ற எழுத்தை கற்றுக் கொடுப்பது, கோவிலுக்கு சென்று குழந்தைகளுக்கு அர்ச்சனைகள் செய்வது, குழந்தைகளின் படிப்புக்குரிய ஆக்கப்பூர்வமான விஷயங்களாகிய பள்ளிக்கூடம் சேர்ப்பது, ஏதேனும் பயிற்சி வகுப்புகள் சேர்ப்பது, பிள்ளைகளுக்கு சில வகுப்புகளில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அப்கிரேடேஷன் கோர்சஸ் சேர்ப்பது, இவை அனைத்தையும் விஜயதசமி என்று செய்யலாம். அத்துடன் வியாபாரம் செய்பவர்களும் புது கணக்கு போடுவது, தங்களுடைய வியாபாரத்தை அதிகரிப்பதற்குரிய விஷயங்களை செய்வது, ஒரு கணபதி ஹோமம் செய்வது, வியாபாரத்தில் உள்ள நபர்களுக்கு புது வியாபார யுக்திகளை சொல்லிக் கொடுப்பது, இப்படி வியாபார அபிவிருத்திக்காகவும் விஜயதசமி என்ற நாளை பயன்படுத்தலாம். இது பொதுவான கருத்து. ஆனால் சூட்சம அடிப்படையில் விஜயதசமியை பயன்படுத்த வேண்டுமென்றால் அன்று செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லுகிறேன். மிகப்பெரிய கடன்பட்டவர்கள்,
தங்களுடைய கடனை அடைக்க வேண்டும், சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்றார். ஒரு சிறிய தொகையை கடன் வாங்கியவர்களிடம் கொன்று கொடுத்தாலே போதும், அந்த கடன் மிக மிக குறுகிய காலத்தில் அடைந்துவிடும். தானிய அபிவிருத்தி செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய கொள்முதல் பர்ச்சேஸ் அந்த நாளில் ஒரு சிறு தொகையை கொள்முதல் அளிப்பவர்களுக்கு அனுப்பி கொள்முதல் செய்யும் பொருட்களை வாங்கினால் சொர்ண குவியலாக மாறும் வியாபாரம். அத்துடன் சிறு தொகையை வங்கியில் செலுத்துவதோ அல்லது ஏதேனும் சேமிப்புகளில் செய்வதோ, வீட்டில் உள்ள உண்டியலில் கூட உங்களுடைய பணத்தை போடலாம். இப்படி சேமிப்பு என்ற சில விஷயங்களை செய்யும் பொழுது பண வரவுகள் நம் குடும்பத்தில் அதிகமாகும். குடும்பத்தில் உள்ள அமைப்பு நம் குடும்பம் சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால் விஜயதசமி அன்று 1 கிலோ கல் உப்பு, கிறிஸ்டல் சால்ட் அல்ல, கல் உப்பு வாங்கணும். அத்துடன் 1 கிலோ பச்சரிசி, வெண்மை பொருட்களை வாங்கி 1 லிட்டர் பால், 1/2 லிட்டர் தயிர் எப்படி வேண்டுமானாலும் வாங்குங்கள். ஒரு வெண்மை பொருட்களை வாங்கி வீட்டில் சேகரியுங்கள். சொர்ண குவியலாக மாறும் அந்த குடும்பம். இப்படி விஜயதசமி என்பது ஆக்கப்பூர்வமான ஒரு நாள். அம்பாளின் முழு சொரூபமாக விளங்கக்கூடிய நாள். சரஸ்வதியாகவும் பார்வதியாகவும் மகாலட்சுமியாகவும் இருந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி அனைவருக்கும் அருள்பாலிக்க காத்திருக்கும் நாள். நாம் எதை தொட்டாலும் தொடங்கும், எதை செய்தாலும் வெற்றியாகும். ஆக கடன் பிரச்சனையை தீர்க்க உங்களுடைய ஒரு சிறு தொகையை நீங்கள் கடன்பட்டவருக்கு கொடுங்கள், கொள்முதல் செய்யுங்கள், சிறு தொகையில் கொள்முதல் செய்யுங்கள். வீட்டிற்கு கல் உப்பும் பச்சரிசியும் வாங்கி கொண்டு வாருங்கள். பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யுங்கள். அதேபோல் நோயுற்று கஷ்டத்தில் வாடும் வீட்டில் உள்ள பெரியவர்களோ அல்லது ஏதோனும் நபர் இருந்து வியாதியில் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு அன்று வில்வ தீர்த்தமும் துளசி தீர்த்தமும் கொடுங்கள். வில்வ தீர்த்தம் துளசி தீர்த்தம் முழு மருத்துவ குணம் கொண்டது. அதை அருந்தும் பொழுது அவர்களுடைய வியாதி சரியாகும். என்ன அலோபதிக் மெடிசன் வேணாலும் அவங்க எடுத்துக்கிட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. கொஞ்சோண்டு துளசி தீர்த்தம், கொஞ்சோண்டு வில்வ தீர்த்தத்தை அவங்களுக்கு கொடுங்க, வியாதியும் தீரும். அத்துடன் அறிவு வளர்ச்சிக்குரிய அற்புதமான ஒரு நாள் என்பதால் உங்களுடைய சிந்தனையை அன்று மிக மிக நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜியோடு வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை சிந்தனைகளையோ நெகட்டிவ் எனர்ஜியோ வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீர்கள். கீதாச்சாரத்தில் சொல்கிற மாதிரி அன்று ஒரு நாள் முழு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்கள். அனைத்து சக்திகளையும் அன்னை பராசக்தி உங்களுக்கு அளிப்பார். விஜயதசமி என்னும் நன்னாளை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அனைவரும் வாழ்வாங்கு வாழ. ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தின் சார்பில் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.